ஸ்பீக்கர் சார், கடந்த 10 ஆண்டு கால அரசியல், பொருளாதார, சமூக வாழ்வின் பிரச்சனைகளை அலசி பார்க்கிற போது ஆட்சியாளர்களின் தகுதி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவர்கள் ஒரு ஜனநாயக அரசியல் அமைப்பின் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் ஜனநாயகத்தை நிராகரிக்க பாடம் கற்றுக்கொண்ட வந்தவர்கள். இவர்களுக்கு கற்றுக் கொடுத்த கோல்வால்கர் ஜனநாயகம் ஏற்கத்தக்கதல்ல என்று தான் அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஜனநாயகத்தை ஏற்க விரும்பவில்லை என்பதை இந்த அனுபவம், 10 ஆண்டு கால அனுபவம் காட்டுகிறது. எடுத்தவுடன் என்ன சொல்லுகிறார்கள்? காங்கிரஸ் இல்லாத இந்தியா, தமிழ்நாட்டுக்கு வந்தால் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று குரல் எழுப்புகிறார்கள். இவர்களுக்கு எதிர்கட்சிகள் என்றாலே அருவறுப்படைகிறார்கள். ஜனநாயக அரசியலமைப்பில் எதிர்கட்சிகள் அவசியமானது, தேவையானது. ஆனால் அவசியமான, தேவையான எதிர்கட்சிகள் இருக்கக்கூடாது என்று விரும்புகிறவர்கள் ஜனநாயக அரசியல் அமைப்பில் ஆட்சி நடத்த தகுதியற்றவர்கள். அவர்கள்தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசியலில் இடி, சிபிஐ இன்னபிற கருவிகள் அரசியல் கருவிகளாக உருக்குலைக்கப்பட்டு விட்டன. எதிர்கட்சிகளை பழிதீர்க்கும் ஆயுதமாக அது பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் நம்முடைய அனுபவத்திலே உணர்த்தப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நான் சொல்ல விரும்புவது, இந்தியா தற்சார்பு என்று பேசுகிறார்கள், சுயசார்பை பற்றி சொல்லுகிறார்கள். ஆனால் அந்நிய நேரடி முதலீட்டின் கொள்ளைக்கு இந்தியா ஆட்படுத்தப்பட்டு விட்டது. இந்த 10 ஆண்டு காலத்தில் தண்டகாரண்ய காடுகளில் என்ன நடக்கிறது? வரம்பற்ற இயற்கை வளம் புதைந்து கிடக்கிற அந்த இடத்தை வேதாந்தா கொள்ளையடிக்க தொடங்கியிருக்கிறது. இன்ன பிற அந்நிய கம்பெனிகள் கொள்ளையடிக்க தொடங்கியிருக்கின்றன. இதன் மூலம் இந்தியாவின் இயற்கை வளம் முழுவதும் அந்நியர்களால் கொள்ளையடிக்கப்படுகிறது இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில். அதேபோல் இந்திய சந்தை என்ன ஆயிற்று? இந்திய சந்தை அந்நிய பொருள்கள் கைப்பற்ற வழியமைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய ஆட்சியாளர்களால். எனவேதான் கிராமங்கள் ஏன் காலியாகிறது? கிராமப்புறங்களுக்கு வேலை வாய்ப்பளித்து வந்த விவசாயம் கொல்லப்பட்டு விட்டது. கிராமிய பொருளாதாரம் தகர்க்கப்பட்டு விட்டது. அதனுடைய விளைவுதான் நகரத்தை நோக்கி தொழிலாளர்கள் படையெடுத்து வருகிறார்கள். எனவே கிராமப்புறம் இந்த ஆட்சியில் காலி செய்யப்பட்டு விட்டது, விவசாயம் கொல்லப்பட்டு விட்டது. நான் பூதகண்ணாடி வைத்து தேடி பார்த்தேன். கவர்னர் உரையில், இந்த ஆளுநர் உரையில் ஒரு இடத்தில் கூட தொழிலாளி பற்றி இல்லை, தொழிலாளர்கள் பற்றி இல்லை. ஆனால் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சுதந்திர தின உரையிலும் பிரபல இடங்களிலும் பேசுகிற போது சமூக செல்வத்தை அதானி அம்பானிகள் தான் உருவாக்குகிறார்கள் என்று பேசுகிறார். இந்த பொருளாதார பாடம் படித்தார் என்று தெரியவில்லை. இவர்களா செல்வத்தை உருவாக்குகிறார்கள்? தொழிலாளிகளும் விவசாயிகளும் தான் சமூக செல்வத்தை உருவாக்குகிறார்கள். எனவே சமூக செல்வத்தை உருவாக்கிய உண்மையிலேயே பிரம்மாக்கள் அவர்கள் தான். அவர்களை இந்த ஆட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் 100 ஆண்டு காலம் போராடி பெற்ற தொழிலாளி வர்க்கத்தின் உரிமைகள் முழுவதையும் இந்த ஆட்சி ஈவிரக்கம் இல்லாமல் பறித்து கொண்டது. இது தொழிலாளர் விரோத ஆட்சியாகவும் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தால் இவர்கள் நல்ல காலம் பிறக்கும் என்றார்கள். நல்ல காலம் பிறந்திருக்கிறதா? சத்தியமேவே ஜெயதே என்ற முழக்கத்தின் கீழ் இவர்களுக்கு நிற்க தகுதி இருக்கிறதா? நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். நல்ல காலம் பிறக்கும் என்று சொன்னார்கள் அல்லவா? அந்த நல்ல காலத்திற்கு ஒரு உதாரணம், ரேஷன் கடைகளில் 2014 ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தில், வித்தின் டூ மினிட்ஸ் ரேஷன் கடைகளில் அவர்கள் பேசுகிறவர்கள் பேச வேண்டும்,
பதிலளிக்க வேண்டும். 12.50 ரூபாய்க்கு இருந்தது ஒரு கிலோ சர்க்கரை, மன்மோகன் சிங் இருந்த போது. ஆனால் நாங்கள் நல்ல காலத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் கழித்து 25 ரூபாயாக உயர்ந்து விட்டது. இது நல்ல ஆட்சியின் அடையாளமா? நான் நீண்ட பட்டியல் இருக்கிறது, பட்டியலை சொன்னால் அரசியல் பொருளாதார சமூக வாழ்வில் இந்த ஆட்சியாளர்கள் ஆள தகுதியற்றவர்கள் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. கொடுக்கிற 2-1 நிமிடங்களில் அவற்றை விளக்க இயலாது, விளக்கி நிரூபிக்கவில்லை என்பதனாலேயே வாய்ச்சாமர்த்தியத்தால் பின்னர் தொகுப்புறையில் எல்லாவற்றையும் நிராகரித்து புல்டோசரை விட்டுவிட்டு ஆட்சி நடத்தலாம் என்று கருதுகிறார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். வரலாற்று சக்கரம் சுற்றுகிறது. 2024 ஆட்சியாளர்கள் எதிர்பார்ப்பது போல் தீர்ப்பு வராது. வணக்கம். தேங்க்யூ. ஸ்ரீ